வணக்கம், செல்வகுமார் பேசுகிறேன். இது செல்வகுமாரின் வானிலை சுருக்கம். 2021 அக்டோபர் 2 சனிக்கிழமை அதிகாலை 4 மணி நிலவரம். அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சி துறை அறிக்கையை பார்க்கவும். வங்கக்கடலில் இலங்கைக்கு கிழக்கு பகுதியில் நீடித்துக் கொண்டிருக்கூடிய கடலுடன் இணைந்த காற்று சுழற்சி மெல்ல நகர்கிறது. தமிழகம் நெருங்கி மழை தராமல் போகாது, மழை தாமதம் தவிர விலகவில்லை. அரபிக்கடலில் நிலை கொண்டிருக்கக்கூடிய ஷாகன் புயல், அதாவது ஈரான் கடலோரம் ஓமன் நாட்டை நெருங்கிக் கொண்டிருக்கிற நிகழ்வு, அதாவது ஷாகன் புயல் தீவிர புயலாக, மிக தீவிர புயலாக உருவெடுத்திருக்கிற காரணத்தினால அரபிக்கடல் ஒட்டுமொத்த காற்றும், தென்மேற்கு பருவக்காற்றும் கேரளா வழியாக தமிழகம் வராமல் ஒட்டுமொத்தம் வடக்கு நோக்கி திசை மாறி இருக்கிற காரணத்தினால மேற்கு காற்று கிழக்கு நோக்கி வரவில்லை. கிழக்கு நோக்கி வந்து மேற்கிலே வெப்பத்தால் லேசான காற்றை கிழக்கு நோக்கி கொண்டு வரவில்லை. மழை பொழிவிற்கு காற்று குவிப்பு இல்லை. இதன் காரணமாக மழை தாமதம் ஏற்பட்டது நேற்று. ஆனால் இதே நேரத்தில் கிழக்கு காற்று மேற்கு நோக்கி பயணித்து தமிழகத்தில் உயர்ந்த வெப்பநிலையை, தமிழகத்தில் தரைப்பகுதியில் உயர்ந்த வெப்பத்தால் லேசாகி மேலே எழுந்த காற்றை கணவாய் பகுதி கதவு வழியாக, வாசல் வழியாக, அதாவது பாலக்காடு கணவாய், ஆரியங்காவு கணவாய், ஆரல்வாய் மொழி கணவாய் போன்ற கணவாய்கள் வழியாக மேற்கு நோக்கி கடத்தி, அதாவது தெற்கு ஆந்திரா வழியாகவும், சாரி தெற்கு கர்நாடகா வழியாகவும், கர்நாடகாவின் கடலோரப் பகுதிக்கும் தமிழக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் மழையை கொடுக்கும் வகையில் கிழக்கு காற்று மேற்கு நோக்கி பயணித்து வெப்ப சலனத்துடன் இணைந்த தென்மேற்கு பருவமழையை நீலகிரி முதல் கன்னியாகுமரி வரைக்கும் மலைப்பகுதிகளில், அதிலும் குறிப்பாக கோயம்புத்தூர், திருப்பூர் மாவட்டங்களில், ஈரோடு மாவட்டங்களில், நீலகிரி மாவட்டங்களில், தேனி மாவட்டங்களில் மழை பொழிவை கொடுத்திருக்கும். அதேபோல் தெற்கு கர்நாடகாவில் இதைவிட கூடுதல் மழை, தெற்கு கர்நாடகாவில் வெப்பச்சலனத்துடன் இணைந்த மழை கிழக்கிலிருந்து மேற்கே வந்து அரபிக்கடல் ஓரத்தில் குவித்து, அரபிக்கடல் ஓரத்தில் வெப்பச்சலனத்துடன் இணைந்த தென்மேற்கு பருவமழை நேற்று இரவு பொழிந்தது. இந்த நிலை படிப்படியாக மாறும். அரபிக்கடல் நிகழ்வு செயலடைந்ததும், ஷாகான் செயலடைந்ததும் அரபிக்கடல் காற்று தமிழகம் வரும். வங்கக்கடல் நீடித்துக் கொண்டிருக்கூடிய காற்று சுழற்சி மேற்கிலிருந்து வரக்கூடிய காற்றை குளிர்விக்கும், மழையாக பொழிவிக்கும். இந்த நிகழ்விற்கு தாமதம் தவிர விலகி செல்லவில்லை. அமைப்பு அமைவதில்தான் தாமதம், அமைப்பு அமைவதில்தான், அதாவது அமைந்து அதில் மழை பொழிவை ஏற்படுத்துவதில் தான் தாமதம் தவிர நிகழ்வுகள் செட் ஆவதில் தான் தாமதம். ஆகவே இன்றைக்கு டெல்டா மாவட்டங்கள் மற்றும் கடலோர மாவட்டங்களிலே வானம் தெளிவாக காணப்படும். தெளிவாக காணப்பட்டாலும், வெயில் சுட்டரித்தாலும், கண்டிப்பாக வெப்பநிலை உயரும் பொழுது, வெப்பத்தால் காற்று லேசாகி மேலிடும் பொழுது, வங்கக்கடல் நிகழ்விலிருந்து காற்று சுழற்சியிலிருந்து காற்று குளிர்விக்கும் காற்று வந்து கண்டிப்பாக மழையை உருவாக்கும். கடலோர மாவட்டங்களில், டெல்டா மாவட்டங்களில், தென் மாவட்டங்களில், தென் கடலோர மாவட்டங்களில் கண்டிப்பாக காலை வெயில், அதாவது சுள்ளென்று சூடாக இருந்தாலும், தெளிவான வானமாக இருந்தாலும், மதிய மாலை கண்டிப்பாக மழை உண்டு. ஆக அறுவடை விவசாயிகள் முற்பகலில் அறுவடை செய்யலாம், முற்பகலில் நீங்கள் உலர்த்தலாம், ஆனால் ஒவ்வொரு வினாடியும் நீங்கள் கிழக்கு நோக்கி பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். மழை மேகங்கள் உற்பத்தி ஆகின்றனவா, கிழக்கு நோக்கி, கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி வருகின்றனவா, மழை பொழிவு கொடுக்கும் என்பதால் எச்சரிக்கையுடன் உடனடியாக அதை பத்திரப்படுத்தும் அளவிற்கு உலர்த்த வேண்டும். பத்திரப்படுத்தும் அளவிற்கு நீங்கள் அறுவடை செய்வது நெல் தானியங்களை நீங்கள் சேமிக்க வேண்டும் என்பதையும் கேட்டுக்கொள்கிறேன். கண்டிப்பாக மாலை இரவு மழை உண்டு, நாளையும் மழை உண்டு. 4ஆம் தேதி தான் இந்த நிகழ்வு தரையேறி, கடலுடன் இணைந்த காற்று சுழற்சி, தரையுடன் இணைந்த காற்று சுழற்சியாக தரையேறி அரபிக்கடலுக்கு செல்ல இருக்கிறது. அரபிக்கடலோரம் மேலும் ஒரு காற்று சுழற்சி இன்று நாளை உருவாக இருக்கிறது. இந்த இரு நிகழ்வுகளும் அரபிக்கடலோரம், கேரளா, வடக்கு கேரளா, தெற்கு கர்நாடகா கடலோரம் இணைந்து தீவிரமடைந்து தென்மேற்கு பருவமழையும் கொடுக்க இருக்கிறது. தமிழகத்தில் ஒட்டுமொத்த மாவட்டங்களுக்கும் வெப்ப சலனம், காற்று சுழற்சி, தென்மேற்கு பருவக்காற்று இணைந்த மழையாகவும் கொடுக்க இருக்கிறது. ஆக அக்டோபர் 11 வரை தமிழகத்திற்கு மழை உண்டு என்பதில் மாற்றமில்லை. அக்டோபர் 11 வரை நிகழ்வுகள் இருக்கின்றன, நிகழ்ச்சிகள் இருக்கின்றன. இடையிடையே ஓய்வுகள், இடைவெளிகள் இருந்தாலும் மாலை இரவு அதிகாலை நேரங்களிலே வலுத்த மழை கண்டிப்பாக பொழியும். தென்மேற்கு பருவமழையும் அணைகள் பகுதிகளிலே நல்ல மழை கொடுக்கும். நிறைய மழை இருக்கிறது, தாமதம் தவிர விலகவில்லை என்பதை நீங்கள் மனதில் பதித்து கொள்ள வேண்டும். அனைவரும் பொறுமையாகவும் இருக்க வேண்டும். அதேபோல அக்டோபர் 11 பிறகு 21ஆம் தேதி வரையும் 2 நிகழ்வுகள் இருக்கின்றன. அந்த நிகழ்வுகள் வலுத்து வடக்கு நோக்கி பயணிக்கும். அதற்கு அந்த நிகழ்வுகளுக்கு தொடக்கமும் மழை இருக்கின்றன தமிழகத்தில். ஆனால் அதில் இடைவெளி கிடைக்கும்.
அதில் இரண்டு நிகழ்வுகளுக்கும் தலா 5 நாட்கள் எடுத்துக்கொள்ளும். ஒவ்வொரு நிகழ்விலும் 2 நாள் மழையும் 3 நாள் இடைவெளியும் கொடுக்கும். ஆக அக்டோபர் 11க்கு மேல் 21க்குள் மழையும் இருக்கிறது, இடைவெளியும் இருக்கிறது. அந்த இடைவெளியில் நீங்கள் அறுவடைக்கு தயாராகலாம், திட்டமிட்டுக் கொள்ளலாம். அதற்கு பிறகுதான் அக்டோபர் 21 தென்மேற்கு பருவமழை பின்வாங்கி அக்டோபர் 25 வடகிழக்கு பருவமழை, 23-24 கண்டிப்பாக 25 வடகிழக்கு பருவமழை தொடங்கி நிகழ்வுகள் உருவாகும். அடுத்தடுத்த நிகழ்வுகளால் மழை பொழிவு கொடுக்க இருக்கிறது என்பதை நான் மகிழ்ச்சியுடன் தெரிவிக்கிறேன். நல்ல மழை இருக்கிறது, பொங்கல் வரை காய்வதற்குள் உங்களுக்கு கை கொடுக்கும் மழை என்பதையும் நம்பிக்கையுடன் பெற்று மழை நீரை சேகரித்து வானிலை அறிக்கையுடன் இணைந்திருந்து இதுவரை வானிலை அறிக்கையில் இணையாத அனைத்து விவசாயிகளையும் வானிலை அறிக்கையுடன், வானிலை அறிக்கையின் முக்கியத்துவத்தை, விவசாயத்தின் தேவையை, விவசாயத்திற்கான ஒரு ஆதாரம் என்பதையும் அவர்களுக்கு அறிவுறுத்தி திட்டமிட்ட வேளாண்மை செய்ய வானிலை அறிக்கையுடன் இணைந்திருக்க கேட்டுக்கொண்டு வானிலை அறிக்கையுடன் இணைந்திருக்கவும் மழைநீர் சேகரிக்கவும் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.